எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு இன்னொரு புதிய சிலையையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வந்திருக்காங்க. என் கைகளில் இருப்பது யாருடைய சிலைன்னு பாத்தீங்கன்னா, அழகிய காசி அன்னபூரணி தான். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான திருவுருவ சிலை இது. நீங்க பார்க்கலாம், நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த சிலையின் ஒவ்வொரு பகுதியும் இப்ப நம்ம பார்க்கலாம். கீழ்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா, வழக்கம் போல் ஒரு பீடம் அமைச்சிருக்காங்க. அதற்கு மேல் வந்து நீங்க தாமரை இருக்கை ஒன்று இருக்கு. அதற்கு மேலாக நீங்க பாத்தீங்கன்னா, அன்னபூரணி தாயார் வந்து அமர்ந்த கோலத்தில், பத்மாசனம் விட்டு அமர்ந்த கோலத்தில் வந்து இரண்டு திருக்கரங்களோடு காட்சி கொடுக்கிறாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான திருவுருவம்னு சொல்லலாம். அவங்களோட கரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பாத்திரமும் கரண்டியும் எப்பொழுது இருக்குங்க. நமக்கு ஞானத்தையும் சகல செல்வங்களையும் அள்ளி வழங்கக்கூடியவர் தான் காசி அன்னபூரணி. காசியில வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப பிரதானமானவர்கள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இவங்களை நம்ம வந்து வழிபடும் போது நம்மளுக்கு எல்லா சகல செல்வங்களும் வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. ஓகேங்களா? பொதுவாக வந்து அன்னபூரணி சிலை வந்துட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் வந்துட்டு அரிசி கொட்டி அதற்கு மேலாக தான் வந்து இந்த மாதிரி வைப்போம். ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க காசி அன்னபூரணி. ஸோ இந்த சிலை வந்து நம்ம வீட்டில் வந்து எங்க வேணுனாலும் நீங்க வைத்து வழிபடலாம். பூஜை அறை மட்டும் இல்லைங்க, நீங்க உங்க வீட்டு ஹாலில் கூட வைக்கலாம். அன்னபூரணி வந்து நமது உண்ணும் டேபிளில் கூட நம்ம நம்மளோட டைனிங் டேபிளில் கூட நம்ம செட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஓகே, இந்த சிலை உங்களுக்கு வேண்டுமென்றால் வழக்கம் போல எங்களின் புலனம் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மலேசியா, சிங்கப்பூர், புரூனை எல்லா இடத்துக்கும் என்னால் உங்களுக்கு உடனடியாக இந்த சிலையை அனுப்பி வைக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.